கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் காவ்யா மாதவனோட பேர்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி சில மர்ம நபர்கள் ஆபாசமான கருத்துக்களை அவங்க பேர்ல பரப்பி விட்டாங்க. இதனால ரொம்பவே அப்செட் ஆகி போன காவ்யா மாதவன் இதை போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணாங்க. யார் அந்த கல்பிரட் அப்படிங்கறத கொஞ்ச நாள்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஆசாமிகள் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் மேல எல்லாம் கை வைப்பாங்களா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டாங்க வலைதளத்துல. இதை ஒரு சவாலாவே எடுத்துக்கிட்டாங்க போல. அந்த மர்ம ஆசாமிகள் சூப்பர் ஸ்டார் தலையிலே கை வச்சுட்டாங்க. சூப்பர் ஸ்டார் 2013ல ட்விட்டர் அக்கௌண்ட்டை அஃபிஷியலா ஓபன் பண்ணாரு. அவர் ஓபன் பண்ண அன்னைக்கே 3 கோடி பேர் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அது பல கோடி பேரை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது யாரோ மர்ம ஆசாமிகள் சூப்பர் ஸ்டாரோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட சூப்பர் ஸ்டாரோடைய மகள் ஐஸ்வர்யா தனுஷ் யார் அந்த கல்பிரட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஒரே நாள்லயே அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு எல்லாரும் பயங்கரமா பேசிக்கிறாங்க. சோ ஐஸ்வர்யா தனுஷ் என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவோட அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணது உண்மைதான், ஆனா அதை ரிலீஸ் பண்ணியாச்சு, யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயர் எண்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த